அடுத்து பாஜக ஆட்சி வர வாய்ப்பு பிஜேபிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு நான் நம்புகிறேன். ஆனால் வந்து ஒரு 25 சீட்டு குறைஞ்சி கிடைக்கும். போன வாட்டி 300 கிடச்சிது, இந்த வாட்டி 275. அது மாதிரி எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் திருநெல்வேலியில் நாகேந்திரன் அவர் ஜெயிக்கலாம். வேறு வேட்பாளர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவளும் கேட்கலன்ட்ட பேசலன்ட்ட, அதனால் என்கிட்ட தெரியாது. வேறு மாத சீட் கிடைக்குமா என்ன தெரியல. திருநெல்வேலியில் ஜெயிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து தனி மெஜாரிட்டி ஒரு 2 சீட்டு காரணம் பெற்ற பிறகு நம்மளுக்கு யோசிக்க வேண்டும். ஏன் வந்து இத்தனை விளம்பரம் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து நம்மளை நம்பலை அந்த அளவுக்கு முதல்ல நம்பினாலும். யார் பிரதமராக இருப்பார் அது வந்து இதுவரையும் ஒரு முறை மூலமாக இல்லாட்ட ஒரு இலெக்ஷன் கட்சிக்குள்ளே இலெக்ஷன் நடத்தி இதுவரையும் முடிவாகலை. எல்லாருக்கும் எதிர்பார்க்காதது மோடி தான் இருப்பார். ஆனால் மோடிக்கும் போட்டியில் இருக்கணும். வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு வர்றாலோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவள் மத்தியில் நம்ம கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட கட்சியோட தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தான் யார் பிரதமர்னு ஆக முடியும்னு சொல்ல முடியும். அப்போ இந்த முறை பிஜேபி ஆட்சி அமைத்தால் பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருக்க மாட்டார்? இல்லை, அவர் அவராலேயே அது வந்து கட்சியில் நம்மளோட யாரெல்லாம் வந்து சட்டசபையில் வந்து நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்திருக்காளோ அவள் தான் முடிவு பண்ண முடியும். அவளோட போட்டு பார்லிமெண்ட் அந்த பார்லிமெண்ட்டில் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளோட கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் ஓட்டு போடுவார்கள். சார், அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகள் வந்து பிஜேபி எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யலை. அதனால தான் இந்த மாதிரி தேர்தலில் வந்து வேட்பு பிரச்சாரத்தை வந்து முன்வைச்சிருக்காங்க, எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எதிர்த்து பார்க்குறாங்க. எனக்கு முதலே தெரியும் வந்து பொருளாதார அமைப்புல வந்து ஒன்றும் பெரிய மாற்றல் வரல. மோடி வந்து யாருக்கு பொருளாதார அவருடைய இது ஞானம் இருக்கோ அவளையும் அவர் சந்திக்கலை. எல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு பெருமை இருந்தது. அதே மாதிரி சைனா வந்து நம்மளோட 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து எடுத்துட்டார்கள். அதை மறைச்சி வச்சுருக்கார்கள். இப்போ வெளிநாட்டிலையும் வந்து நம்மளுக்கு எந்த பெரிய நாட்டும் வந்து உதவியாக இல்லை. அமெரிக்காவும் இப்போ வந்து நம்மள எதிரி ஆகிட்டார்கள். அதனால் என்னோடய அபிப்பிராயம் வந்து மோடிக்கு இனிமேல் 2 வாட்டி வாய்ப்பு கிடைச்சிட்டு வேறு யாராவது கிடைக்க வேண்டும். நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நாகேந்திர அங்கிருந்து பற்றி தெரியும், அவர் ஜெயிக்கிறது தான் என்னுடைய. விளம்பரம் யாரோட அதிகாரம், கூட்டம் யார் சேர்க்கிறார்கள், இதை வந்து நான் நம்பவே மாட்டேன். அதை யார் வேணாலும் கூட்டம் பெரிய கூட்டம் கொண்டு வரலாம். அதனால் ஆனால் பிஜேபிக்கு ஒரு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டுக்கு மேலே கிடைக்குமா இல்லையா அதுவும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில்
அவர் தோத்து போனாருன்னா இப்போ கட்சியோட தமிழ்நாடு பிஜேபியோட தலைமையில் மாற்றல் வர வேண்டும். அதான் அதான் அப்படி தான் நான் பார்க்குறேன். தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு விரும்ப பிரச்சாரம் செஞ்சா அவங்க மேல வழக்கு பயக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் விருப்பா பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் மீது எந்த ஒரு வரம்பு பதிவுபடாம இருக்கிறது. மோடி என்ன சொல்றான் எது பண்றான் அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்மளோட எழுதி கொடுத்தது மேனிபெஸ்டோன்னு சொல்றாளே தேர்தலில் வந்து அதுதான் பார்க்கணும். நம்ம நாட்டில் வந்து ஒரு இந்து மக்களை அந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஜாதி எந்த தொகுதியிலேருந்து வரையல் எந்த ஊர்லேருந்து வரையல் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்துனா ஒரே ஒரு தான், பிராமண்ஸ் இதெல்லாம் எல்லாம் பழசாயிட்டு இனிமே இந்து உண்ணா ஆகணும். எந்த ஜாதி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கணும். அதான் நம்மளோட நம்பர் ஒன். ரெண்டாவது, பொருளாதார முன்னேற்றத்துக்காக மக்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டோட ஈடுபாடு இன்னும் ரொம்ப குறைச்சல் இருக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ பொருளாதார அமைப்பில் தலையிடவே கொடுக்காது இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு இது இருக்கணும். மூணாவது, தனி நம்ம சொந்த காலில் நின்று சைனா தோக்கடிக்கணும். அவளை நம்ம நாட்டில் இந்த நாட்டில் உள்ளே பூந்திருக்காளே அதை வெளியில் திருப்பி அனுப்பணும் அவளை. இது இது இதுதான் முக்கிய இது. அது எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. மோடி என்ன பேசுகிறான் எனக்கே புரியலன்னா உங்களுக்கு என்ன பிடி பருவம். தொடர்ந்து கர்நாடகா அதிகாரி எவ்வளோ குரல் கொடுத்துருக்கீங்க? காவேரிக்காக எவ்வளோ குரல் கொடுத்துருக்கீங்க? காவேரி மறுக்கிறாங்க. காவேரி அவனுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா? தண்ணி தண்ணி வேணும். சரி, இதான் திமுகவும் இதுக்கு பதில் கொடுக்குறதுக்கு. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னா ஒரு ஒரு வழி இருக்கு. காவேரியோட தண்ணி தான் வேணும்னா நீ சாமியார் இல்லை வந்து உனக்கு வந்து காவேரி தண்ணி தான் கிடைக்கணும். கடல்லேருந்து உப்பு நீக்கி தண்ணி குடிக்க தண்ணி விவசாயிக்க தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். நம்ம அதை பற்றி இவா பேசுகிறதே இல்லை. ஏந்திரமா இது எல்லாம் அவளுக்கு வந்து காசு கிடைக்கிறது. காவேரியில் தண்ணி வராட்டா அதில் வந்து டேங்கர் தண்ணியோட டேங்கர் சுற்றுறான் இதுதான் அவள் எல்லாம் டிஎம்கேக்கு காசு கொடுக்குறாளே. அதுக்காக தான் இதுமே முன்னேற்றம் பண்ணுறது இல்லை. இல்லாட்டா கடல்லேருந்து இஸ்ரேலில் வந்து ஒரு ஆறு கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆனால் கடல்லேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. சவுதி அரேபியாவும் இஸ்ரேலில் காப்பி பண்ணி கடல்லேருந்து தண்ணியை எடுத்து அதோட உப்பை நீக்கி குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ஏன் பண்ண முடியல இவாளுக்கு? என்ன எதிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் திமுகவுடைய மகளிர் உதவி திட்டம் ஆயிரம் ரூபாய் மாதிரி ராகுல் காந்தி வந்து 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து மகளிர் ஊட்டு வந்து ராகுல் காந்தி ஒரு மக்கு காலேஜே பாஸ் பண்ணல. அதுமாரி ஆள் வந்து அதுமாரி ஆள் பற்றி நம்ம என்ன பேசலாம்? நம்ம நாட்டில் இன்றைக்கி ஒரு சரியான எதிர் கிடையாது. ஒரே ஒரு தலைவர் இருக்கார்கள். யார் வந்து எதிர்கட்சியோட தலைவராக வரலாம்? அது வந்து மம்தா பானர்ஜி. அவளுக்கு தெம்பு இருக்கு, அவளுக்கு தைரியம் இருக்கு, அவளுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு அறிவு அனுபவம் இருக்கு. அது நிறைய பேர் இருக்கா? இப்போ பேர் எடுத்தேன்னா வேற பேரை விட்டுட்டேன். அது அவளுக்கு வந்து என்னுடைய எதிரியே ஆயிடுவார்கள். அது சரி, நான் யார் இருக்க போறாருன்னு நான் சொல்ல முடியாது. மக்களோட அந்த எம்பி இதெல்லாம் எல்லாரும் என்ன விரும்பினா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது கேட்கவும் மாட்டேன். ஏமா இது வரையும் நான் 2 வாட்டியும் எம்பியாக இருந்திருக்கேன், எப்பயும் கேட்கல. மோடி வந்து மோடி தான் ஒரு நாளும் சொல்ல வந்து என்னை அமைச்சர் ஆக்கணும்னு. எல்லாரும் சொன்னால் வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வரப்போகிறேன்னு. ஆனால் கிடைக்கிறதுல வரல, நானும் கேட்கல. மோடியை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செய்கிறதும் அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரி கைக்குள்ளியே இருந்தால் சரி, என்ன மோடி சொல்கிறாங்களோ அதான் அவ
அதில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே.